சந்தீப் காக்கா தான் இருந்தான் சின்ன வயசுல இருந்தே அவன் அம்மா புள்ள சந்தீப் காக்காவோட அம்மா ரொம்பவே வித்தியாசமானவங்க யாராவது சந்தீப் கூட பேசினாலே போதும் அவனை கெடுத்துருவாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க இப்படி பண்றது நல்லது இல்லன்னு அவனோட புருஷ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் இப்படி சொல்லி சொல்லியே கொஞ்ச நாள்ல அவரு உலகத்தை விட்டே போயிட்டாரு ஆனாலும் அவ அவருடைய பழக்கத்தை மாத்திக்கவே இல்லை என்ன தவிர இந்த உலகத்துல வேற யாரும் நல்லவங்க கிடையாதுன்னு எப்பவுமே புள்ள போட்டுக்கிட்டே இருப்பா டேய் சந்தீப் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் ராமா கிருஷ்ணான்னு வீட்டுல அமைதியா உட்காந்துருவேன் ஆனா கல்யாணத்துக்கு பொண்ணு தான் பெரிய விஷயமா இருக்கு இந்த காலத்துல பொண்ணுங்க யாரும் அந்த அளவுக்கு சரி இல்லடா ஏமா பொண்ணுங்களுக்கு என்னாச்சு வேற யாரையாவது காதலிக்கிறது அப்புறம் சொத்துக்காக இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது தினமும் நியூஸ்ல இதை தானே பாத்துக்கிட்டு அப்படின்னா எப்படிமா உனக்கு நான் ஒரு நல்ல சம்மந்தத்தை பாக்குறேன் ஆனா அந்த பொண்ணு எதுவுமே நீ சொல்லிக்க கூடாது நம்ம வீட்டு மனுஷியா அவளை நினைக்க கூடாது கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம் சரிமா நீ என்ன சொன்னாலும் அப்படியே செய்யற அப்படி லாவண்யா காக்கா சொந்தத்திலேயே பொண்ணு தேட ஆரம்பிச்சுது ஆனா சொந்தக்காரங்க எல்லாரும் லாவண்யாவை பத்தி தெரிஞ்சே அவ வீட்டுக்கு பொண்ணு குடுக்கறதுக்கு பேசாம பொண்ண பலியே குடுத்துடலான்னு யாருமே ஒத்துக்கவே இல்ல அதுக்கப்புறம் வர வழி இல்லாம புள்ளைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலனா ஊருக்குள்ள புள்ளிய பத்தி எல்லாரும் தப்பா பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக பல ஊருங்களுக்கு போய் புள்ளைக்காக அவ பொண்ணு தேட ஆரம்பிச்சா ஒரு வழியா கல்யாணி அப்படிங்கிற ஒரு குருவிய தேடி கண்டுபிடிச்சா பொள்ளிய பத்தி ரொம்ப பெருமையா பேசி அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் வச்சா இன்னும் கொஞ்ச நாள் விட்டா ஏதாவது ஆயிடுமோன்னு சீக்கிரமாவே அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா அப்படி சந்தீப் காக்கா கல்யாணி குருவி கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படி எல்லாமே முடிஞ்சு சொந்தக்காரங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க டேய் சந்தீப் நான் உன்ன சொல்றேன் அது கேளு என்னமா அது ரொம்ப நாளா உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு ஏதோ ஒரு பொண்ண உனக்கு கட்டி வச்சிட்டேன்டா ஆனா இவ்வளவு பணத்தை பார்த்து அவன் உன்னை ஏமாத்திட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு அதனால அவன் மேல என்னைக்கு ஒரு கண்ணை வச்சிரு சரிம்மா நீ சொல்ற மாதிரியே பண்றேன் கல்யாணி குருவி ரொம்ப நல்லவ மாமியாரையும் தான் புருஷனையும் அவன் ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டான் அவன் எப்பவும் எதுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது வீட்டு வேலை எல்லாத்தையுமே அவதான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒரு நாள் யாரோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பையன் வந்து அவங்க வீட்டு கதவ தட்டுனா கல்யாணி குருவியும் கதவை போய் திறந்தா மேடம் நாங்க பொண்ணுங்களுக்காக கிரீம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வாங்கிக்கிறீங்களா எனக்கு வேண்டாங்க நான் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டேன் நீங்க ஏற்கனவே பாக்க அழகாதான் இருக்கீங்க இந்த க்ரீமை நீங்க பயன்படுத்தினா பார்க்க ஹீரோயின் மாதிரி ஆயிடுவீங்க எனக்கு இது எதுவும் வேண்டாங்க நீங்க போலாம் கல்யாணி குருவி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் சந்தீப் காக்காவும் அங்க வந்தான் அப்பதான் அந்த சேல்ஸ் பாய் அங்க இருந்து இருந்தான் யாரிடி அவன் நான் வந்த உடனே நைசா நழுவி போய்கிட்டு இருக்கான் எத்தனை நாளா உனக்கும் அவனுக்கும் இப்படி நடக்குது அட என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அவன் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் ஏதோ கிரீம் இருக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான் அவனா வந்தானா இல்ல அவன் வர்றதுக்கு நீ தான் ஐடியா கொடுத்து வர வச்சியா அத்த உங்க பிள்ளைய பாருங்க எப்படி எல்லாம் பேசுறாருன்னு எதுக்காக தானா என்ன கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு அழுதுகிட்டே லாவண்ய காக்கா கிட்ட போய் சொன்னான் அப்போ லாவண்ய காக்கா அவளை சமாதானப்படுத்தி ஒரு ஓரமா கூட்டிட்டு போனான் அவன்கிட்ட நான் பேசுறேன் அவனுக்கு எதுவும் தெரியாது அவன் ரொம்ப அப்பாவி நீ நல்லவங்கறத நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சமாதானப்படுத்தினான் அதுக்கப்புறமா அவ சந்தீப் கிட்ட வந்தா டே சந்தீப்பு உனக்கு சந்தேகம் இருந்தாலும் இப்படி நேரா அவகிட்ட கேட்க கூடாதுரா உனக்கு சந்தேகம் வந்துச்சுனா அது உண்மையா பொய்யான்னு நீயாதான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரி போ போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுடு அப்போ சந்தீப் காக்கா கல்யாணி பக்கத்துல போனா சாரி கல்யாணி நான் ஏதோ சும்மா சொன்ன நீ அழுதுட்ட இனிமே சும்மா கூட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சரி சரி இனிமே அப்படி சொல்ல மாட்டேன் அப்படி சந்தீப் காக்கா வார்த்தையால மன்னிப்பு கேட்டானே ஒழிய அவன் நடந்துக்கிறதுல எந்த மாற்றமும் வரல கல்யாணி வீட்டை விட்டு எங்கே வெளியவ அனுப்பவே இல்ல வெளியே யாரு கூடவும் அவளை பேச கூட விடுறது கிடையாது காய்கறி வாங்க அவன் பேரும் பேசினாலும் கூட அதுக்கும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள்ல கல்யாணி குருவியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் பொண்ணு வந்திருந்தாங்க என்னம்மா ஏதாவது விசேஷம் இருக்கா ஆ நல்லாதாம்மா ஏதாவது விசேஷம் இருந்தா நான் சொல்ல மாட்டேனா சரிம்மா அப்படின்னா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புறவங்கள கல்யாணி குருவி பஸ் ஸ்டாப் வரைக்கும் போய் பஸ் சேர்த்திட்டு வந்தா இப்படி ஒரு நாளும் போச்சு திடீர்னு சந்தீப் காக்காவோட ஒரு தங்கச்செயின் காணாம போயிடுச்சு அதனால அவன் வந்து கல்யாணி குருவிய போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சான் நேத்து உன் அப்பா அம்மாவை அனுப்புறதுக்கு பஸ் ஸ்டாப் வரைக்கும் போனியே அப்பாவே சந்தேகம் வந்தது என் தங்கச்செயினை அவங்க கிட்ட தானே குடுத்து தைரியம் இருந்தா என் செயின் கிட்ட கொடுத்து அனுப்பி உங்களுக்கு என்ன அடிக்கணும்னு தோணுச்சுனா அடிங்க ஆனா தேவையில்லாம இப்படிப்பட்ட பழியெல்லாம் தூக்கி போடாதீங்க நேத்து நீங்க வந்து அந்த தலகாணி கீழே பார்த்தேன் ஓஹோ அப்ப நான் பண்ற எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கியா ஆனா உன் அப்பா அம்மாவை பஸ் ஏத்திட்டு திரும்ப வீட்டுக்கு வர எதுக்கு அவ்வளோ நேரமாச்சு நடுவுல எவனை பார்த்துட்டு வந்த அவன் என்ன விட அழகா இருந்தானா உங்களுடைய இந்த எண்ணத்தை மாத்திக்க மாட்டீங்களா ஊர்ல எல்லாரும் நீங்க கையால் ஆகாதவன் அப்படின்னு சொன்னப்ப கூட என் புருஷன் எனக்கு பெருசுன்னு நினைச்சேன் அதுக்கா எனக்கு பெரிய தண்டனை கொடுக்குறீங்க ஓஹோ வெளியில் இன்னொருத்தவங்க கூட சுற்றுறதுக்கு புருஷன் வேலைக்காகாதவனு கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டல பரவாயில்லையே நாளைக்கோ நாளிக்கோ வாய்ப்பு கிடைச்சதும் ஓடி போயிடுவேல சி இத்தனை நாளாக உன் கூட வாழ்ந்தது நினைச்சாலே எனக்கு வெக்கமாக இருக்கு பொண்டாட்டிய தாய் மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நீ ஒரு மனுஷ கூட என்ன நடத்தவே மாட்டேங்கிறியா அப்படியே கல்யாணி குருவி வீட்டை விட்டுட்டு வெளியில போயிட்டான் வீட்டை விட்டு வெளியே வந்தவ கோவில உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா அப்ப இந்த விஷயத்த யாரோ ஒருத்தங்க வந்து சந்தீப் காக்கா கிட்ட சொன்ன உடனே அவன் உடனே அங்கிருந்து கோவிலுக்கு கிளம்பிட்டான் ஏன்டி அதுக்குள்ள இன்னொருத்தங்க கூட கல்யாணத்துக்கு தயாராயிட்டியா எனக்கு உன்ன பத்தி தெரியும் டி எங்க இருக்க அவன் நீ வருது பார்த்து தெரிந்து வரியோ அப்படின்னு நினைச்சி நீ எல்லாம் உண்மையிலே ஒரு மனுஷன் தானா கல்யாணி குருவி அப்படி சொன்னதை கேட்டு சந்தீப் காக்காவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம கல்யாணி குருவிய பயங்கரமா போட்டு அடிச்சான் அதுல அவ தல செவருல அடிச்சதுல அதே இடத்துல அவருடைய உயிர் போயிடுச்சு சந்தீப் காக்கா பயந்து போய் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான் விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரங்க அங்க வந்து சந்தீப் காக்காவோட வீட்டுக்கு போய் அவனை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க அவனுக்கு தண்டனையை கொடுத்துருச்சு அப்படி காக்கா அவங்க அம்மாவோட பேச்ச கேட்டு பொண்டாட்டிய சந்தேகப்பட்டதுனால காலம் அவன் ஜெயிலே இருக்க வேண்டியதா போச்சு கல்யாணி குருவிய பெத்தவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க ஆனா அவங்க கல்யாணி குருவிய மட்டும் அந்த பணத்தை காட்டி வளர்க்கவே இல்ல சின்ன வயசுல இருந்தே கல்யாணி குருவி படிப்புல எப்பவுமே முன்னதான் இருந்தா கல்யாணி குருவியோட பெத்தவங்க அவ பெரிய ஆனதுக்கு அப்புறம் நாலு பேருக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லிதான் கல்யாணி குருவிய நல்லபடியா டாக்டருக்கு படிக்க வச்சாங்க கல்யாணி குருவியும் அத மனசுல வச்சுதான் டாக்டருக்கும் படிச்சு முடிச்சா அப்படி டாக்டர் படிப்ப முடிச்சுட்டு டாக்டர் படிப்புக்கான டிகிரி எடுத்துக்கிட்டு கல்யாணி குருவியும் வீட்டுக்கு வந்தா அவங்க ஆசையை நிறைவேற்றினதுக்காக அவளுடைய அப்பா அம்மாவும் அவளை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க அம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் டாக்டர் படிப்பு முடிச்சிட்டேன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நாலு பேருக்கு உதவி செய்யற குணம் இருக்கணும்னு நீங்க என்ன நல்லபடியா வளர்த்திருக்கீங்க இப்பவும் அதே குணத்தோட நான் நாலு பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் என்ன வாழ்த்துங்க அம்மா அப்படி கல்யாணி குருவி அவங்க அப்பா அம்மாவோட காலில் விழுந்து அவங்க கிட்ட ஆசிர்வாதமும் வாங்கினா ஹம் நாங்க சொன்னத நீ சரியா பண்ணிருக்க அதனால எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இன்னும் ஒண்ணு ஒன்னு மட்டும் தான் மிச்சம் இருக்கு அதையும் செஞ்சு முடிச்சிட்டோம்னா நாங்களும் நிம்மதி ஆயிடுவோம் என்னம்மா அது எனக்காக இங்கேயே ஒரு ஹாஸ்பிடல் கட்டி கொடுக்க போறீங்களா என்ன அப்படி இல்லம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா எங்க கடமையும் முடிஞ்சிரும் பாரு ஆமா ஏன் படிப்பு முடிஞ்சு முழுசா பத்து நாளு கூட ஆகல அதுக்குள்ள எதுக்குமா கல்யாணம் எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா அம்மாடி கல்யாணி நீ ஒன்னு படிச்சது எலிமெண்ட்ரி எல்கேஜி கிடையாது இல்லையா இப்ப கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு டாக்டருக்கு படிச்சிருக்க வருஷம் போனதே தெரியல படிப்புக்கு நடுவுல பண்ண தான் நாங்க இத்தனை நாள் பொறுமையா இருந்தோம் இனி வேற வழி இல்லம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் சரிம்மா உங்க விருப்பம் இத்தனை நாள் நான் கேட்காமலே எனக்கு எல்லாத்தையுமே செஞ்சிருக்கீங்க அது எல்லாமே எனக்கு நல்லதா தானே முடிஞ்சிருக்கு இதுவும் உங்க விருப்பம்தான் கல்யாணி குருவி கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னதுனால அவள பெத்தவங்க அவளுக்கு பையன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பெருசா பணக்காரனா இல்லனாலும் பரவாயில்ல அவங்க பொண்ண நல்லபடியா பாத்துக்குற பையன் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு அவங்க ரெண்டு பேரும் பையனை தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க சந்தீப் காக்காவ பத்தி கேள்விப்பட்டாங்க ரொம்ப அமைதியானவ நல்லவன் ஆனா வசதி இல்லாதவன் அப்படிங்கறத அவங்க கேள்விப்பட்டாங்க

ஆனா நாங்க ரொம்ப ஏழைங்க உங்களுக்கு எங்களுக்கும் செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது ஐயோ சொத்து பத்தி எல்லாத்தையும் பாத்து செய்யறதுக்கு நாம ஒன்னும் வியாபாரம் செய்ய போறது இல்லையே நல்ல மனசு இருக்கா நல்ல மனுஷங்களா அப்படின்னு பார்த்துதானே நாம ஒரு பொண்ண ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கணும் அவங்க சொன்னதை கேட்டு சுலோச்சனா காக்காவுக்கு சந்தீப் காக்காவை அவங்களுக்கு கொடுக்கறதுல விருப்பம் இருந்துச்சு அத அவங்க கிட்டயும் சொல்லுச்சு அது கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அப்படி முடிவு பண்ண உடனேயே ரொம்பவும் கிராண்டா கல்யாணி சந்திப்போட கல்யாணத்தை அவங்க பண்ணியும் வச்சாங்க கல்யாணமாகி ஒரு வாரத்திலேயே கல்யாணி குருவி அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வேலைக்கு கிளம்புனா தினமும் காலையிலேயே எழுந்திருக்கிறது மாமியார் ஏதாவது சமைச்சு வச்சா அதை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போறது ராத்திரி நேரம் வீட்டுக்கு வருது சாப்பிட்டு தூங்குறது இதுதான் தினமும் கல்யாணி பண்ணிக்கிட்டு இருந்த வேலை ஒரு நாள் சாயந்தரம் சீக்கிரமா வேலை முடிஞ்சதுனால கல்யாணி வீட்டுக்கும் வந்துட்டா என்னம்மா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட போல ஆ ஒண்ணும் இல்லாத இன்னைக்கு பேஷன்ஸ் யாரும் அதிகமா வரல அதனாலதான் சீக்கிரமா வந்துட்டேன் சரிம்மா அப்படின்னா இன்னைக்கு எனக்கு சமையல கொஞ்சம் உதவி செஞ்சு தரியா இதோ இந்த காய்கறிகளை கட் பண்ணி கொடு நான் சமைச்சிடுறேன் ஹா சரியாத்த கொடுங்க அப்படி சுலோச்சனா காக்கா தக்காளிய மருமக கிட்ட கொடுத்துட்டு உள்ள போயிட்டாங்க அப்ப கல்யாணி அந்த ஏதோ ஆபரேஷன் பண்ண மாதிரி மெதுவா சிவி எடுத்துக்கிட்டு இருந்தா இத பாத்துக்கிட்டு இருந்த சுலோச்சனா காக்கா கல்யாணி பக்கத்துல வந்து இப்படி கேட்டாங்க ஏமா காய்கறி வெட்டிட்டியா எங்க இருக்கு கொஞ்சம் இங்க கொடுமா கொஞ்சம் இருங்காத்த இப்பதான் ஸ்கின்ன கிழிச்சிருக்க அதுக்கு நான் தையல் போடணும் அப்புறமா கொடுத்துடுறேன் தையல் போடணுமா நீ என்ன ஆப்ரேஷனா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இல்ல அத்த கட் பண்ணதுக்கு அப்புறமா ரத்தம் போகும் இல்லையா அதுக்கு தையல் போடணும் இல்லையா ஹம் உனக்கு எந்த தெரியுதுன்னு இதுல தெரியுது சரி நான் காய்கறி கட் பண்ணி தரேன் நீ போய் சமையல் செய்ய அப்படி சுலச்சன காக்கா அந்த காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி அத கல்யாணி குருவி கிட்ட கொடுத்தான் கல்யாணி குருவி அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு சமையல் அறைக்குள்ள போனான்

அந்த மூடிய திறந்து பார்த்தா பாவம் அதுல சுடுதண்ணில வேக வச்ச காய்கறி தான் இருந்துச்சு அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க அடியே வீணா போனவளே சமையல் செய்வனு பார்த்தா நான் கட் பண்ணி கொடுத்த காய்கறிகளை சுடுதண்ணில வேக வச்சு கொண்டு வந்து கொடுக்கற உன்ன இல்ல உன்ன பெத்தவங்கள சொல்லணும் சமையல் கூட செய்ய தெரியாத பொண்ண எங்க தலையில கட்டி வச்சிட்டாங்க மன்னிச்சிடுங்க அத்தை சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி எந்த வேலையுமே நான் செஞ்சதில்ல அப்பா அம்மா நான் படிக்கிறேன்றதுக்காகவே எனக்கு எந்த வேலையுமே கொடுத்ததில்ல பொம்பளை பொண்ணுக்கு சமைக்க கூட தெரியலனா எப்படி அப்படி சுலோச்சன காக்கா மருமகளை பிடிச்சி தீட்டிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள சிம்ரன் கிளி அழுதுகிட்டே அவருடைய பொண்ணை தூக்கிக்கிட்டு அங்க வந்தா அம்மா டாக்டர் அம்மா நீங்க தாம என் பொண்ணை காப்பாத்தணும் என் பொண்ணுக்கு பயங்கரமான வயிறு வலிமா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போன நீங்க வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க அதனாலதாமா இங்கே கூட்டிட்டு வந்த அப்படி அழுதுகிட்டு இருக்கிற சிம்ரன் கையில இருக்கிற அந்த குழந்தைய அங்கே பக்கத்துல இருக்கிற படுக்கையில படுக்க வச்சுட்டு உள்ள போய் அவருடைய ஸ்டெத்தஸ்கோப்ப எடுத்துட்டு வந்து கல்யாண குருவி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா என்னங்க நீங்க சீக்கிரமா போய் இந்த இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு வந்துருங்க அப்படி கல்யாணி குருவி சொன்ன மாதிரி சந்தீப் காக்காவும் போய் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்தான் கல்யாணி குருவி உடனே அந்த இன்ஜெக்ஷனையும் போட்டா அப்படி ஊசி போட்ட கொஞ்ச நேரத்திலே அந்த சின்ன கிளி கண்முழிச்சு எழுந்துச்சு அவங்க முன்னாடி நின்னா என் பொண்ணுக்கு அப்பாத்திட்டம்மா நீ பண்ணது இந்த ஜென்மத்துல நான் மறக்க மாட்டேன் அப்படி சிம்ரன் கிளி கொஞ்சம் பணத்தை கல்யாணிக்கு கொடுக்கறதுக்காக போனா ஆனா கல்யாணி குருவி அந்த பணத்தை வாங்கிக்கல உங்க பொண்ணு ரொம்ப வீக்கா இருக்கா இந்த பணத்துல பழம் வாங்கி ஜூஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுங்க இப்ப இவ்வளவுக்கு எதுவும் இல்ல எதுக்கும் நாளைக்கு ஒரு தடவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வாங்க

நாலு பேருக்கு நீ இதே மாதிரி நல்லது செய்யுமா சமையல் வேலை எதுவா இருந்தாலும் உதவி செய்யறத விட வேற எதுவும் அப்படி ரெண்டு பேரும் சொன்னதை கேட்டு கல்யாணி குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறமா சுலோச்சன காக்கா மறுபடியும் போய் வேகமா சமைச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்தா அப்படி அவங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க